சிவாயே நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆறு உர திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் ஒன்பதாம் திருமுறையில் இருந்து 27 திருப்பதிகங்கள் பெருமானுடைய பெருங்கருணை துணை நிற்க நாம் நிறைவுக்கு கொண்டு வந்த நிலையில் இன்று நிறைவு பதிகமாக திரு இசைப்பாவில் நிறைவாக இருக்கக்கூடிய 28வது திருப்பதிகம் சேதிராயர் என்பவரால் அருளி செய்யப்பட்டது. கோயில் என்ற தில்லைக்கு உரித்தான பதிகம். அகத்துறையிலும் அந்தாதி மரபிலும் அந்தாதி தொடையிலும் அமைந்த ஒரு அற்புதமான பதிகம் பண் பஞ்சமம். முதல் பாட திருச்சிற்றம்பலம். சேலூலாம் வயல் தில்லையொளிரோமை சால நாளயல் சார்வதினா வேலையார் வீடும் உண்டுகந்தீரென்று மாலதாகும் என் வாணுதலே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான பாடல். அதாவது சேல் மீன்கள் நிறைந்து இருக்கக்கூடிய வயல்களால் சூழப்பட்ட தில்லை என்ற திருத்தலம். இங்க மீன்கள் என்று சொல்வதனால நீர் வளமும், அதே நேரத்தில் இங்கே வந்து உயிரினங்கள் அதிகமாக இப்போ உள்ள காலத்திலலாம் நம்ம பார்க்க முடிகிறது கிடையாது. எங்கே பார்த்தாலும் உடனே பிடிச்சி அடித்து சாப்பிட்றதுல தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து எந்த அளவுக்கு மற்ற உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத இத்தனை மாதிரி, அதாவது சேல் மீன்கள் நிறைந்து இருக்குன்னு சொல்லும் போதே நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படிப்பட்ட வயல்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய தில்லை என்ற திருத்தலம், இங்கே பெருமான் அருகிலேயே இந்த பெண் இருக்கின்றாள். பெருமான் பக்கத்திலேயே இருக்கிறா அப்படின்னா அணுக்க தொண்டு செய்து கொண்டிருக்கின்றாள் என்று பொருள். அங்கேயே பெருமானுக்கு வேண்டியது அனைத்தையும் செய்து கொண்டு இருக்கக்கூடியவள். அதனால் அவளுக்கு வந்து பெருமானோடைய குணாதிசயங்கள் நன்றாக தெரிந்திருந்த காரணத்தினால பெருமான் மேல் மையல் கொண்டிருக்கின்றாள். ஏதாவது யாராவது கேட்டால் அவள் உடனே என்ன சொல்கிறான்னா, கடல்ல இருந்து வந்த நஞ்சத்தை பெருமான் உண்டு உலக எல்லாவற்றையும் காப்பாத்தினாரு. அந்த விஷத்தை விடவா நான் மோசமானவளா இருந்துற போறேன், என்னை கண்டிப்பா காப்பாத்துவாரு அப்படின்னு மிக அழகாக திண்ணமாக சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அதாவது நமக்கும் இன்னைக்கு வந்து இந்த பாடம் ஒரு மிகப்பெரிய பாடம். பெருமான் என்னை கைவிட்டுறவா போறாரு? கண்டிப்பா மாட்டாரு. அவர் கைவிட்டாருன்னா நமக்கு போக்கிடங்கிற எதுவுமே கிடையாது. அதனால் அவரால் நம்மளை விட முடியாது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முதல் பாடல் நமக்கு சொல்லக்கூடியது. விஷத்தையே சாப்பிட்டு உலகத்தை காத்து அருள் செய்த நம்ம பெருமான் என்னையா விட்டுற போகிறாரு அப்படின்னு ஒரு உயிருக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக முதல் பாடல் அமைந்திருக்கின்றது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.